குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இயல் ஏழு இலக்கணம் கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இயல் ஆறு எஸ்எல்சி சிலபஸோட இலக்கணம் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். ஸோ என்ன டிஸ்க்ளைமர்னால், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பென் பேப்பர் நோட், ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்களே, ஸோ அந்த நோட் எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் டிஸ்க்ளைமர். ஸோ நம்ம டைரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ள டாப்பிக்கில் போயிடலாம். ஃபஸ்ட்டு, பொருள் என்பது யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அகப்பொருள் புறப்பொருள்லாம் சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருள் ரெண்டு வகைப்படும் பொருள். ஸோ அகப்பொருள் ஒன்று, புறப்பொருள் ஒன்று. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது அகப்பொருள். புறப்பொருள் வந்து இயல் ஏழில் இருக்குது. ஸோ புறப்பொருள் ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்க. அடுத்து, அகத்திணை என்றால் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அகத்திணைனா ஒன்றும் இல்லை, ஒரு தலைவனுக்கும் ஒரு தலைவிக்கும் உள்ள உறவுகளை வந்து நிகழ்த்துவது அகத்திணை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அகத்திணை. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஐந்திணைகள், தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐந்திணைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐந்திணைனா நமக்கு என்னென்னு தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐந்திணை. அதுக்கப்புறம் முதற் பொருள் என்பது யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முதற் பொருள் வந்து என்னென்னா, முதற் பொருள்னா நிலமும் பொழுதும் முதற் பொருள். ஒரு முதற் பொருள்னா ஒரு நிலமும் அதோட பொழுதும் தான் முதற் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஐவகை நிலங்கள் யாவை, இப்போ வந்து ஐவகை நிலங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நான் வேல்யூ ஆட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வந்து ஐந்திணை நமக்கு தெரியும். ஸோ இந்த குறிஞ்சி நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை வந்து காடு காடு சார்ந்த இடம், மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் கடல் கடலும் கடல் சார்ந்த இடம், பாலை கரமும் களம் சார்ந்த இடமும், இது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நிலமும் நிலம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு மலை இருக்குது, அது மலைக்குள்ளே ஒரு காடு இருக்குது, காடுலேருந்து காட்டுக்குள்ளே ஒரு வயல், ஒரு விவசாயி வயல் வச்சுருக்காரு. அந்த வயல்லேருந்து வர தண்ணி நம்ம வரும் இல்லையா தண்ணி, அது வந்து அந்த வயல்லேருந்து முடிஞ்சு அறுவடை முடிஞ்சு அது கடலுக்கு போகுது, கடல்லேருந்து நிலத்துக்கு வந்து கறக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. ஸோ இதில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்திணைகளோட ஆசிரியர் யார் யாருன்னு இதில் வந்து இல்லை. ஸோ நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிஞ்சியோட ஆசிரியர் யாருன்னா கபிலர். முல்லையோட ஆசிரியர் யாருன்னா, முல்லை வந்து என்னது காடா, காடில் வந்து பேய் இருக்கும். ஸோ பேயினா பேயனர், அவர் தான் வந்து ஆசிரியர். மருதம் பார்த்தீங்கன்னா வயல், வயல் சார்ந்தடம். ஒரு வயலில் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குமா, ஸோ வயலில் நம்ம நடக்கும்போது உள்ளே இருக்க பயிரை மிதிச்சுட்டு நடக்கக்கூடாது, ஓரமாக தான் நடந்து போகணும், அதனால் ஓரம் போகியார் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடம். கடலில் வந்து அலைகள் வந்து எப்படி அப்படியே மூவாய் மூவாய் வரும் இல்லையா. ஸோ வந்து நெய்தல் நிலத்தோட ஆசிரியர் யாருன்னா அம்மூவனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை நிலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஆந்தைகள் இருக்கும். ஸோ அதனால் ஓதலாந்தையர் ஆசிரியர், அவரோட ஆசிரியர் பேர் அந்த பாலை நிலத்தோட ஆசிரியர் பேர் ஓதலாந்தையர். ஓகே, ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த இதில் இல்லை, நான் ஒரு ஜென்ரலாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொழுது எத்தனை வகைப்படும் அவை யாவை அப்படின்னு வந்து சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பார்த்தோம். பொருள் எத்தனை வகைப்படும்னா பொருள் ரெண்டு வகைப்படும், அறம் ஒன்று புறம் ஒன்று. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொழுது. பொழுது வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் எல்லாம் ஒன் மார்க்லாம் மல்டிபிள் சாய்ஸில் கேட்க நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷினுங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை பொழுதுகள்லேருந்து கொஷின் இல்லாமல் எந்த ஒரு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எக்ஸாம் எந்த கொஷின்ஸும் இல்லை. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், பொழுதுகள் வந்து ரெண்டு பொழுது இருக்குது, ஒன்று பெரும்பொழுது, ஒன்று சிறும்பொழுது. அழுது பெரும்பொழுதுனா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம், சிறும்பொழுதுனா என்னென்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் பெரும்பொழுதும் சிறும்பொழுதும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி மேக் பண்ணி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோ இப்போ தேட முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இப்போ பெரும்பொழுதுனா பார்த்தீங்கன்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவநீர் காலம், முதுவநீர் காலம். ஸோ ஆமாங்க, நான் இது வந்து நான் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு லென்த் வீடியோவாகவே. இது வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இது அப்படியே மக்கப் பண்ண முடியாது, நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறைய டிப்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிறும்பொழுது என்பது யாது, அது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளில் ஒரு நாளில் வந்து ஆறு கூறுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இப்போது ஆறு கூறுகள்னால் என்ன சொல்ல வராங்கன்னா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காலை, மதியம், மாலை அப்படின்னு வந்து சொல்லிடுறோம், மாலை, இரவு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இது தமிழில் வந்து சிறும்பொழுது வந்து இப்படி தான் வரும். ஸோ காலை வந்து என்ன டைமிங்னா காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் வந்து காலை அப்படின்னு வந்து சொல்லணும். நண்பகல் அப்படின்னா பகல் டைம், பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நண்பகல் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பகல். ஏற்பாடு அப்படின்னா பிற்பகல். ஸோ பிற்பகல் மதியம் ரெண்டு மணிலேருந்து, சாரி பிற்பகல், ஓகே கரெக்டாக தான் சொல்கிறேன், பிற்பகல் மதியம் ரெண்டு மணிலேருந்து ஈவினிங் மாலை ஆறு மணி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு. அப்புறம் மாலைக்கு வந்து என்ன டைமிங்னா மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்குமே நம்ம வந்து மாலை யூஸ் பண்ணலாம். தாராளமாக குட் ஈவினிங்னு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ விஷயம் பண்ணலாம், ஓகேவா. அடுத்து யாமம், நைட் டைம் என்னென்னா இரவு பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தாங்க நைட் டைமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகரை, வைகரைனா மறுபடியும் இரவு ரெண்டு மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைகரை. பார்த்தீங்கன்னா மிட் நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இரவுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் ஈஸியாக உங்களுக்கு இதை எடுத்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ காலை கொடுத்துட்டு நண்பகல் கொடுத்துட்டு என்ன டைமிங் அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா பெரும்பொழுதுகள் வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து நான் கிளியராக புரிகிற மாதிரி வந்து ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போயிடலாம். ஐந்தினைக்குரிய பெரும்பொழுது சிறும்பொழுதுகள் யாவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பொழுது சிறும்பொழுது வந்து தனித்தனியாக படித்தோம். இப்போ நம்ம திணை பார்த்தோம் இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், அந்த திணைக்கு வந்து அதோட பெரும்பொழுது சிறும்பொழுது வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரும்பொழுது வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன், ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, குறிஞ்சினா பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் கூல வந்து கூ இருக்கா, குறிஞ்சியில் ஸ்டார்டிங் லெட்டர் கூ இருக்கு. ஸோ அப்போ பெரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா கூன்னு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிர்காலம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. கூ அந்த லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துக்கு முன்னாடியே வந்து பனி வந்து பேஞ்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குறிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் கூ. இப்போ குறிஞ்சி காலத்துக்கு குளிர்காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பனிக்காலம் வந்துடும், அதனால் முன் பனிக்காலம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும்பொழுது. அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லை, முல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன், முல்லை நிலம் வந்து பார்த்தீங்கன்னா காடு இல்லையா, காடில் வந்து அதிகமாக முள் முள்ளாக இருக்கும், அதனால நம்ம வந்து கார் அதில் ஓட்டிட்டு போக முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைனா கார்காலம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு டக்குன்னு ப்ளோ மைண்ட் ப்ளோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மருதம், மருதமில் பார்த்தீங்கன்னா ஆறு பெரும்பொழுதுகளும் இருக்குது. என்ன பெரும்பொழுதுகள்னா குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவநீர் காலம், முதியநீர் காலம், இது எல்லாமே இருக்குது. ஸோ நெய்தலுக்கும் வந்து எல்லா பெரும்பொழுதும் இருக்குது. பாலை பார்த்தீங்கன்னா பாலையில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இதுவும் ஜஸ்ட் இமேஜினேஷன். பாலைன்றது என்னென்னா ஒரு டெசர்ட், சரியா. அந்த டெசர்ட்டில் வந்து யார் வாழ்கிறாங்கன்னா இளம் வயசில் இருக்க பசங்களும் அப்புறம் முதுமையாக இருக்க தாத்தாவும் பாட்டியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இளம் வயசில் இருக்க பசங்கனா இளவேனீர் காலம், இப்போ முதுமையான தாத்தா பாட்டின்னா முதுவெனில் காலம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலை நேரத்தில் வந்து பனியே பெய்யாது. ஸோ அதனால் பனி பெய்யாததுனால நம்ம பனி வந்து இதுக்கப்புறமா வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
பின்பணி காலம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐம்பெரும் பொழுது வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாமுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு மக்கப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா இவன் இப்படியெல்லாம் சொல்லித்தரானே அப்படின்னு. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சொல்லித்தரது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி வந்து சிறு பொழுது வந்து பார்ப்போம். குறிஞ்சியோட சிறும்பொழுது பார்த்தீங்கன்னா யாமம். யாமம்னா என்னது? இரவு 10 மணிலேருந்து இரவு 2 மணி வரைக்கும், அதுதான் நைட்டு டைமை. குறிஞ்சி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமை தான் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லை பார்த்தீங்கன்னா காடில் பார்த்தீங்கன்னா மாலை டைமில், மாலைனா ஈவினிங் டைமில் நல்லா சில்லு சில்லுன்னு காற்று வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குறிஞ்சிக்கு வந்து என்ன சொன்னால் நைட்டுனா யாமம், ஓகேவா? இப்போ முல்லைனா ஈவினிங் டைமில் நல்லா சில்லு சில்லுன்னு காற்று வரும் மாலை டைமில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மருதம் பார்த்தீங்கன்னா வைகரை. ஸோ அதிலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ கடல் இருந்தால் மருதம் நிலம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் வந்து மருத நிலம். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைகரை. ஸோ நம்ம வந்து கடலை இமேஜினேஷன் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ கடலை இமேஜினேஷன் பண்ணோன்னா ஒரு கடலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரை வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து மருத நிலத்தில் வந்து வைகரை அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்தல். நெய்தல்னால் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ கடலும் கடல் சார்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க போகிறதுக்கு வந்து படகு வந்து ஏற்பாடு பண்ணணும். அதனால் தயவு செஞ்சு படகை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதோட சிறும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்பாடு, ஓகேவா? ஸோ நெய்தல் நிலத்தோடைய சிறும்பொழுது ஏற்பாடு, கடலை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலை. பாலை நிலம்னா என்ன சொன்னேன், நான் வந்து டெசர்ட் வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னா டெசர்ட்ல நண்பகல்னா என்னது? காலை 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் வெயில் அடிச்சு நகுத்தும். அதனால நண்பகல் பகல் டைம்ல நல்லா ஒரு பகல் டைமில் பயங்கரமாக வெயில் அடித்து கொளுத்தும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் யாவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நிலம் வந்து நிலத்தோடைய கருப்பொருள்கள் என்னென்னா தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, இது எல்லாமே சேர்த்து தான் வந்து கருப்பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவு செஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உடனே போட்டுட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.